வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முறுக்கு ரெசிபி செய்யலாம். தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு மாவு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். 4 கப்பு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து. உளுந்து தனியாக நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை அரிசியோடு சேர்த்து ரைஸ் மில்லில் கொடுத்து பவுடர் பண்ணி நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டோர் பண்ண மாவை நம்ம 6 மந்த்ஸ் வரையும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவை எப்போவுமே சலிச்சு தான் யூஸ் பண்ணணும். சில சமயம் குருணை இருந்துச்சுன்னா வெடிக்கிறதுக்குள்ளே சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா சலித்து எடுத்து நம்ம வந்து பலகாரம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அதோட மாவோட உப்பு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன். இப்போ 1 டீஸ்பூன் போல் சீரகம், அதை நல்லா கையில் கசக்கி அதையே நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வெள்ளை எள்ளு, உங்களுக்கு வேணால் நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் பட்டர் யூஸ் பண்ணிக்கணும். நான் இங்கே மில்கி மிஸ் பட்டரில் பாதி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சூடாக்கி நம்ம ஊற்றி வரவும் போது கரெக்டாக இருக்கும். மாவை நல்ல சீரகம் எள் எல்லாம் சேர்த்து மாவை ஃபஸ்ட்டு நல்லா விரவி விட்டதுக்கு அப்புறவு இந்த பட்டரை லேசாக உருக்கி அதையும் சேர்த்து நம்ம நல்ல மாவில் விட்டு கலந்து விட்டுக்கலாம். பட்டர் உருகிட்டே இருக்குது. நம்ம இந்த பட்டரை மாவில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் மாவு போட்டு அதையும் அந்த பாத்திரத்திலேயே சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா இருக்கிற பட்டர் எல்லாமே நமக்கு கிடச்சிரும் வேஸ்ட் ஆகாமல். அந்த பட்டர் சேர்த்து நல்லா பெசரி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா விரவி விட்டுக்கணும். ஒன்று சேர அப்போ தான் உப்பு, சோடா உப்பு, சீரகம், எள் வெண்ணெய் எல்லாமே ஒன்றா இந்த மாவில் ஒரே சமமாக சேர்ந்து கிடைக்கும் நமக்கு. இவ்வளோ தூரம் நல்லா நம்ம வந்து விரவி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 மூடி தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 பால் 2/2 பால் எல்லாம் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு விரவதுக்கு இந்த தேங்காய் பால் போதுன்னா அதோடு விட்டுக்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் கூட தேவைப்படுதுன்னா நம்ம தண்ணி கூட இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். முறுக்கு நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன், அது பத்தல. இப்போ அதுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணியும் நான் அதே பாத்திரத்தில் சேர்த்து விரவிட்டுருக்கேன். நல்ல சப்பாத்தி பா மாவு கன்சிஸ்டன்சியோடு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அச்சுலேருந்து பிழியும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல பெசரி எடுத்துக்கணும். அவசரப்படாமல் மெதுவாகவே பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பிசறிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
ஒவ்வொரு சைட்லேருந்தே நீங்கள் பிசைஞ்சிட்டு வரலாம். பார்த்தீங்களா, ஈவனாக மாவு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நல்ல எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முறுக்கு வந்து சுடணும். எப்போவுமே பலகாரம் செய்கிற முன்னாடி அந்த மாவில் ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சு அதுக்கப்புறம் தான் பலகாரம் செய்வோம். இந்த பிள்ளையார் பிடிச்சு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகிட்டுதான் பார்ப்போம். முறுக்கச்சில் அச்சு போட்டுட்டு மாவெடுத்து முறுக்கு சுத்த ஆரம்பிப்போம். அந்த அச்சில் எவ்வளோ மாவு கொள்ளுதோ அவ்வளோ மாவு எடுத்து அச்சில் போட்டு, நான் ஒரு சின்ன கரண்டி வச்சுருக்கேன், அந்த கரண்டியில் தான் நான் பிழிஞ்சு ஒவ்வொரு முறுக்காக சுட போகிறேன். இந்த பார்த்தீங்களா, ஒவ்வொரு முறுக்காக போட்டு போட்டு சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் பொன்னிறமாக வர்றது வரையும் பார்த்து முறுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த முறுக்கு. முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறுக்கு ரெசிபி தான் இது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம முக்கியமாக இதில் பார்த்து வாங்க வேண்டியது அரிசி தான். குண்டு அரிசி மாவு அரிசியாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. 4 உலக்கு அரிசிக்கு 1 உலக்கு உளுந்து, அந்த உளுந்து நம்ம வறுத்து அதையும் நம்ம சேர்த்து ரைஸ் மில்லில் திரித்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவை நம்ம 6 மாதம் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.